பழை இந்து ஆரம்ப வித்யாலய அதிபரினால் மாணவர்கள் இருவர் வீட்டிற்கு அனுப்பப்பட்டமைக்கு பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்தனர். பழை இந்து ஆரம்ப வித்யாலயத்தின் இரண்டு மாணவர்கள் வீதியில் அழுது கொண்டிருந்தனர். இது தொடர்பில் எமது பிராந்திய செய்தியாளர் இரண்டு மாணவர்களையும் அணுகி அழுவதற்கான காரணம் தொடர்பில் வினவியுள்ளார். இம்முறை புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்றவுள்ள இரு மாணவர்களே வீட்டிற்கு செல்வதற்கு வழி தெரியாது அழுது கொண்டிருந்தமை தெரியவந்துள்ளது. விடுமுறை காலத்தில் நடத்தப்பட்ட புலமை பரிசில் மேலதிக வகுப்புகளுக்கு சமூகம் அளிக்காத இரு மாணவர்களை பாடசாலை அதிபர் வீட்டுக்கு அனுப்பியுள்ளார். வகுப்பு நடந்தா பத்து வகுப்பு நடந்தது, அதுக்கப்புறம் இந்த பிள்ளைகளை சொல்லியிலன்னு சொல்லி தங்களை வகுப்பு பண்ணது தங்களை சொல்லிடலையே அவன் அப்ப அந்த வகுப்புக்கு போவேறதுக்காக இன்னைக்கு அவைய பிடிச்சி ஆறு பிள்ளைகளை பிடிச்சி வெளிச்சார விட்டுட்டான். இப்படி ஏழு மணிக்கே துரத்தி விட்டுட்டேன். வந்து கூட்டத்துக்கு முன்னால இப்படி ஏழு மணிலேருந்து பத்து மணி மட்டும் தனியே இருந்திருக்கணும். அப்ப அதால ஒரு எனக்கு தெரிஞ்ச அக்கா போன வழியா இப்ப மகன் என்ன வாட்டா போன வேண்டி என் நம்பர் அடிச்சு எனக்கு சொல்லதான் எனக்கு தெரியும். இப்படி புள்ள ரோட்ல நிக்கிறேன், வகுப்பு போயில வகுப்பு போயிலன்னு சொல்லி என் பிள்ளைய நான் ஏழு மணிக்கு வகுப்பு கொண்டு வந்து கூட வழியில கிளச்சி விட்டத எனக்கு இது வரைக்கும் தெரியா பத்து மணி ஆச்சு. அது இப்ப ரோட்டால போன அகல எடுத்து பிள்ளை ரோட்ல இருக்கு நம்பர் கொடுத்து சொல்லித்தான் நான் தெரிஞ்சு ஓடி வந்தேன். நான் பிள்ளைகிட்ட அவர்கள் மிக குறைந்த புள்ளிய எழுத்த மாணவர்கள் அந்த அடைவு மட்டத்தை உயர்த்துறதுக்கான முயற்சியைத்தான் நான் பெற்றோரை சந்திக்கிறதுக்கான தான் மாணவர்களை விட்டேன். அவர்களை வெளியில் கதைச்சு விடையில பெற்றோரை கூட்டிக்கணாங்க இது சம்பந்தமாக அவங்களோட கதைக்கணுன்றதான் கூறியிருந்தேன். பாடசாலை மாணவர்களை வெளியில் அனுப்புறதுக்கு வந்து சட்ட ஏற்பாடுகள் ஏதாவது இருக்கின்றதா சுற்று நிர்வாகத்தின் அடிப்படையில் வெளியில அனுப்புறேன்டா? பள்ளிக்கூட டைம்ல நாங்கள் பஞ்சு போட்டு வெளிச்செல்லாம் பதிவு போட்டு விடலாம்.